கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ் அத்தியாயத்தில் கர்த்தருடைய அக்கினி குறித்த பாடங்களை நாம் அறிந்து கொள்வோமாக. கானான் யாத்திரையின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரே பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி பாரான் வனாந்தரத்தில் வந்தார்கள். அவ்விடத்தில் வந்த ஜனங்கள் மோசையை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளுக்கு பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மீண்டும் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் மோசே அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார். எண்ணாகமம் 10:33, 11:1-3 வசனம். தபேரா என்னும் எபிரேய வார்த்தைக்கு பற்றி எரிதல் மற்றும் சுடர்கள் என்பது அர்த்தமாகும். வேதத்தில் பல இடங்களிலும் கர்த்தருடைய அக்கினி குறித்த பாடங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தரால் அனுப்பப்பட்டபடியாலும் கர்த்தருடைய சமூகத்தின் என்று புறப்பட்டு வந்தபடியாலும் இது கர்த்தருடைய அக்கினி என அழைக்கப்பட்டது. அக்கினிக்கு எபிரேயத்தில் எய்ஸ் என்னும் வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரின் அக்கினி என்பதற்கு யாவேஷ் என எபிரேயத்தில் அழைக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய அக்கினியின் செயல்களையும் அதன் பல்வேறு பெயர்களையும் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளும். முதலாவதாக பட்சிக்கும் அக்கினி. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என உபாகமம் 4:24-9:3, ஏசையா 10:16, எபிரேயர் 12:29 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும் என ஏசாயா 30:27 எழுதப்பட்டுள்ளது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது என சங்கீதம் 18:8, 2 Samuel 22:9 ஆகிய வசனங்களில் காணப்படுகிறது. முதன் முதலில் சோதோம் கோமரா பட்டணங்களை அழிக்கும்படிக்கு கர்த்தர் தமது அக்கினியை அனுப்பினார். ஆதியாகமம் 19:24-25 ஆகிய வசனங்கள். ஆசாரியர்களாகிய நாதாப் அபியு ஆகியோர் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. லேவியராகமம் 10:1-2 ஆகிய வசனங்கள். கோராகு என்பவன் மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டி கலகம் பண்ணினதின் நிமித்தம் கோராகோடு சேர்ந்து தூபம் காட்டின 250 பேரை பட்சிக்கும்படி கர்த்தருடைய அக்கினி தேவ சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. எண்ணாகமம் 16:35-26:10. மேற்சொல்லிய சம்பவங்களில் கர்த்தருடைய அக்கினி தவறு செய்தவர்களை தண்டிக்கும்படியாக வெளிப்பட்டது. எனவே இதை தண்டிக்கும் அக்கினி எனவும் அழைக்கலாம். பட்சிக்கும் அக்கினி என்பதற்கான எபிரேய சொல் ஆகலேஷ் என்பதாகும். இதில் ஆகல் என்னும் எபிரேய வார்த்தைக்கு பட்சித்தல், விழுங்குதல், சாப்பிடுதல் என்னும் அர்த்தங்கள் உள்ளன. ஆங்கிலத்தில் இதற்கு ஈட் என்னும் வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக பதில் தரும் அக்கினி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் நாட்களில் எலியா தீர்க்க தரிசி ஆகாப்புக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னது நிமித்தம் எலியாவை பிடிக்கும்படி ஆகாப் ராஜா தனது சேவகர்களை அனுப்பினார். அப்பொழுது எலியா அந்த சேவகர்களின் தலைவர்களை நோக்கி, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உங்களையும் உங்கள் சேவகர்களையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அத்தலைவர்களையும் அவர்களுடன் வந்த சேவகர்கள் 100 பேரையும் பட்சித்தது. 2 Samuel 8:12 வசனங்கள். மற்றொரு முறை எலியா கர்த்தரே தெய்வம் என நிரூபிப்பதற்காக பாகாலின் தீர்க்கதரிசிகளிடம் அக்கினியால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம் என்றான். அவன் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்று
இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்ததுமல்லாமல் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 1 ராஜாக்கள் 18:22-38 தாவீது பக்தனும் ராஜாவாக இருக்கும் போது ஒர்னானின் களத்திலே ஓர் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கின அக்கினியால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். 1 நாளாகமம் 22:26 ராஜாவாகிய சாலமோனும் எருசலேம் தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவன் செலுத்தின பலிகளை பட்சித்தது. 2 நாளாகமம் 7:1 இங்கே சொல்லப்பட்ட சம்பவங்களில் ஜெபத்திற்கு பதில் தரும்படியாகவே கர்த்தருடைய அக்கினி செயல்பட்டது. எனவே கர்த்தருடைய அக்கினியை பதில் தரும் அக்கினி எனவும் அழைக்கலாம். பதில் தரும் அக்கினிக்கு எபிரேயத்தில் ஆனாயேஸ் என்னும் பதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 3வதாக பரீட்சிக்கும் அக்கினி. தேவ பக்தனாகிய யோபுவின் நாட்களில் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து யோபுவின் ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. 1:16 இங்கே யோபு தேவனுக்கு பயந்து நடப்பானா இல்லையா என்றும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறானா என்றும் பரீட்சிக்கும்படிக்கே கர்த்தர் தமது அக்கினியை அனுப்பினார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி என கர்த்தருடைய அக்கினியை விவரிக்கிறார். 1 பேதுரு 4:14 கர்த்தரின் ஊழியக்காரனாகிய பவுலும் கூட அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும் என கர்த்தருடைய அக்கினியை பரீட்சிக்கும் அக்கினியாக குறிப்பிடுகிறார். பரீட்சிக்கும் அக்கினி என்பதற்கான எபிரேய பதம் நாசாயேஸ் என்பதாகும். 4வதாக பழி வாங்கும் அக்கினி. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது என சங்கீதக்காரனும் பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என தேமானியனாகிய எலிப்பாசும் கர்த்தருடைய அக்கினியை பழிவாங்கும் அக்கினியாக சுட்டி காட்டுகிறார்கள். மட்டுமல்ல 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் அவருக்கு பிரியமான நகரத்தையும் வளைந்து கொள்ளும் சாத்தானின் சேனைகளை பழிவாங்கும்படி கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை பட்சிக்கிறார் என வெளிப்படுத்தின விசேஷம் 20:7-9 நாம் பார்க்கிறோம். எபிரேயத்தில் பழிவாங்கும் அக்கினியை நாகாமேஷ் என குறிப்பிடுகிறார்கள். 5வதாக பெரிய அக்கினி. சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினியாக காட்சியளித்தபடியாலும் அக்கினி நடுவிலிருந்து பேசினபடியாலும் ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல் அக்கினியாக இறங்கி வந்தபடியாலும் கர்த்தருடைய அக்கினி பெரிய அக்கினி என வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 4:12 யாத்திரியாகமம் 24:17 லேவியராக 9:24 எண்ணாகமம் 9:15 அன்னி அக்கினி, பலிவீட அக்கினி போன்ற அநேக அக்கினியை குறித்து வேதம் கூறுகிறது. இவையெல்லாவற்றிலும் பரலோகத்திலிருந்து வெளிப்படும் தேவனுடைய அக்கினியே மிகவும் பெரியது. பெரிய அக்கினி என்பதற்கு எபிரேயத்தில் காடலேஸ் என்னும் வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. 6வதாக புதுப்பிக்கும் அக்கினி. பெந்தேகோஸ்தே நாளில் சீஷர்கள் கூடியிருந்த மேல் வீட்டறையில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது. அங்கே ஜபத்தில் தரித்திருந்த யாவருடைய நாவுகளையும் இந்த அக்கினி தொட்டது. எனவே சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அப்போஸ்தலர் 2:1-4 அங்கே கர்த்தருடைய அக்கினியினால் சீஷர்கள் புதுப்பிக்கப்பட்டார்கள். எனவே
கர்த்தருடைய அக்கினிக்கு புதுப்பிக்கும் அக்கினி என்னும் பெயர் வழங்கப்படுகிறது. எபிரேயத்தில் இதற்கான வார்த்தை காலாஃபேஸ் என்பதாகும். ஏழாவதாக பரிசுத்த அக்கினி. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதையும் தூதர்களாம் சேரூபீன்கள் கர்த்தரை துதிப்பதையும் கண்டார். அப்பொழுது ஏசாயா, ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என கதறினார். அப்பொழுது தூதர்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவின் நாவை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஏசாயா 6:1-7 வசனங்கள். இங்கே கர்த்தருடைய அக்கினியினால் ஏசாயாவின் பாவம் நீக்கப்பட்டபடியினால் இதை பரிசுத்த அக்கினி எனவும் கூறலாம். எபிரியத்தில் இதை கோதசேஷ் என அழைக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் பட்சிக்கும் அக்கினியாகவும் பரீட்சிக்கும் அக்கினியாகவும் நம் ஜபங்களுக்கு பதில் தரும் அக்கினியாகவும் புதுப்பிக்கும் அக்கினியாகவும் பரிசுத்த அக்கினியாகவும் பெரிய அக்கினியாகவும் உள்ளார். நாமும் இந்த தேவ அக்கினியினாலே புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். அக்கினியினால் பதில் தரும் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.